ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் நீங்கள் பார்க்குறது உங்கள் ரைஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் ஸோ இந்த வீடு இல்லாமல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேசிலையும் மார்வெல்லையும் இருக்க ஒரு டாப் ஃபைவ் பவர்ஃபுல் சூட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம ஸ்பைடர் மேனோடய சூட்ஸ் இல்லை என்னது ஸ்பைடர் மேனோட ஷூட்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க ஸோ டாப் ஃபைவ் ஸ்பைடர் மேன் ஷூட்ஸ் இன் பிளே ஸ்டேஷன் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ கமிங் சூன் ஸோ ரெடியாக இருக்குது கூடி சீக்கிரமே உங்களுக்கு வந்துடும் ஸோ ஸ்பைடர் மேன் ஷூட் இல்லைனா டாப் ஃபைவ் லிஸ்ட்டே வேஸ்ட் ஆகிடும்ல அதனால் ஒரு ஸ்டைலான ஒரு ஸ்பைடர் மேன் ஷூட் வந்து லிஸ்ட்டில் போட்டிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்பர் ஃபிஃப்த்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மைல்ஸ் மொரால்ஸோட ஸ்பைடர் மேன் சூட் ஸோ இந்த ஸ்பைடர் மேன் சூட் நம்ம பீட்டர் பார்க்கோட சூட் தான் ஒரு இறந்துட்டு பிறகு தான் நம்ம மைல்ஸ் மொரால்ஸ் ஒரு அவரோட சூட்டை வந்து மாற்றினார் ஏன்னா தான் நம்ம பீட்டர் பார்க்கோட சூட்டை வந்து நம்ம மைல்ஸ் மொரால்ஸ் மாற்றிக்கிட்டாலுமே இது மைல்ஸ் மொரால்ஸுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு சூட் மாதிரி தெரியும் ரொம்பவே ஒரு ஸ்டைலிஷான சூட் ஸோ இதை நான் வந்து ஃபிஃப்த்தில் போட்டிருக்கேன் ஸோ நான் சொன்ன அந்த ஸ்டைலிஷான ஸ்பைடர் மேன் சூட் இதுதான் எத்தனை பேருக்கு இந்த சூட் பிடிச்சிருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போயெல்லாம் வாங்க ஸோ நம்பர் ஃபோர்த்தில் இருக்கிறது எல்லாருமே பிடிச்ச ஒரு ஃபேமிலியரான சூட் ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான சூட் நம்ம பிளாக் பேந்தரோட வைப்ரேனியம் ஷூட் அந்த பிளாக் பேந்தர் மூவியில் வந்து அந்த புது சூட் தான் இந்த சூட் பார்த்தீங்கன்னா அந்த மொத்தமே அந்த பிளாக் பேந்தர் செயினில் தான் இருக்கும் ஸோ நம்ம அயன்மாரோட ப்ளீடிங் எஜ்ஜு மாதிரி தான் எதுவும் அந்த செயினிலேருந்தா இந்த மொத்த சூட்டுமே வரும் ஸோ இந்த சூட் பார்த்தீங்கன்னா கைனட்டிக் எனர்ஜி அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு சூட் ஸோ இந்த சூட் தானாகவே ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்கக்கூடிய சூட் இப்போ அந்த பிளாக் பேந்தர் மூவியில் உங்களுக்கு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வந்து அந்த சூட்டை ஒரு இடத்துல அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அடி வாங்கிடும் ஸோ செகண்ட் டைம் அந்த இடத்துல அடிச்சிங்கன்னா ஒரு டிஃபென்சிவ் பிளாஸ்ட் மாதிரி பண்ணோம் நீங்கள் பறந்து போய் விழுவிங்க ஸோ நம்ம டீச்சாராக கூட அப்படி தான் போய் பறந்து விழுவார் இந்த சூட்டில் ரெண்டாவது அடிக்கும் போது ஸோ இந்த சூட்டை ஸ்டைலுக்குனே இந்த நம்பர் ஃபோர்த்தில் போடலாம் ரொம்ப ஸ்டைலிஷான சூட் இந்த சூட்னால வைபேரியான பிளாஸ்டை கூட பண்ண முடியும் தனக்குன்னு ஒரு ரெக்கவரி சிஸ்டம் கூட உருவாக்க முடியும் ஸோ நம்பர் ஃபோர்த்தில் இருக்க ஒர்த்தான சூட் நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம் வாங்க நம்பர் த்ரீல இருக்கிறது நம்ம பேட்மனோனோட டார்க் நைட் சூட் இந்த சூட்டை வந்து நீங்கள் இந்த டார்க் நைட் ரிட்டர்ன்ஸ் அந்த அனிமேட்டட் மூவிலையும் பார்த்துருப்பீங்க ஸோ சூப்பர் மேனஸ் பேட்மேன் மூவிலையும் பார்த்துருப்பீங்க ரொம்பவே பவர்ஃபுல்லான ஷூட் இந்த சூட் போட்டுக்கி நம்ம பேட்மேன் நம்ம சூப்பர் மேனை புரட்டி எடுப்பார் ஸோ இந்த சூட்டில் வந்து கெப்ரோனியம் வந்து அந்த ஒரு பவர் சோர்ஸாக இந்த சூட்டுக்கு இருந்துச்சுன்னா இந்த சூட்டை அடிச்சிக்கவே முடியாது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான சூட் ஸோ நம்ம பேட்மேனுக்கு ஒரு சூப்பரான தாறு மாறான லுக்கை வந்து இந்த சூட் வந்து கொடுக்கும் ஸோ இந்த சூட் நான் தேர்ட்டில் போட்டிருக்கேன் ரொம்பவே பவர்ஃபுல்லான சூட் ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாமாங்க நம்பர் டூக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் மென்ஷன் நம்ம அயன்மேனோட ப்ளீடிங் ஹெட் சூட் இந்த சூட் ரொம்ப ஒரு ஆசமான சூட் இதை பாத்தீங்கன்னா காமிக்ஸ்ல வேற லெவலில் காமிச்சிருப்பாங்க டிஎன்ஏல கலந்து மாதிரி காமிச்சிருப்பாங்க ப்ளீடிங் ஹெட் ஸ்பெஷல் மென்ஷன் நம்பர் டூல இருக்கிறது அயன்மேனோட மார்க் எயிட்டி ஃபைவ் நம்ம அயன்மேனோட ஸ்டாண்டர்டே தூக்கி நிறுத்தின ஒரு சூட் நம்ம மார்க் எயிட்டி ஃபைவ் ஸோ மொத்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட பவரையும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு சூட்னா அது நம்ம மார்க் எயிட்டி ஃபைவ் தான் ஸோ ரொம்பவே ஒரு ஆசமான சூட் இந்த சூட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும் இந்த சூட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் இதை பற்றின நம்ம முழு பவர்ஸ் இதோட முழு பவர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தான் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ நம்பர் ஒனில் என்ன இருக்குதுன்னு எல்லாருமே கெஸ்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க நம்பர் ஒன்ல இருக்கிறது நம்ம மொத்த ஜஸ்டிஸ் லீகும் சேர்ந்து நம்ம பேட்மேன்காக உருவாக்கின ஹெல் பேட் சூட் இந்த சூட் ரொம்ப ஒரு ஆசமான ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான சூட் ஸோ ஏன் இதை நான் நம்பர் ஒன்னில் போட்டிருக்கேன்னா இந்த சூட்டை யூஸ் பண்ணி காமிக்ஸில் நம்ம பேட்மேன் நம்ம டார்க் சைடே தார மாதிரி அடிச்சு போட்டிருக்காரு டாக் சைடு எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் அவரே இந்த சூட் வச்சு அடிச்சு போட்டிருக்காங்கன்னா இந்த சூட் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஸோ இந்த சூட்டோட செஸ்ட்லேருந்து வர மீம் பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் சைடே தொக்கடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குமா ஸோ இந்த சூட்டை யூஸ் பண்ணி நம்ம பேட்மேனால் நம்ம ஃப்ளாஷ் அளவுக்கு வந்து ஸ்பீடாக ஓட முடியுமா ஸோ ஃப்ளாஷ் அளவுக்கு ஸ்பீடாக ஓட முடியும் நம்மளால் இந்த சூட்டை யூஸ் பண்ணி ஸோ இந்த சூட் நம்பர் ஒனில் இருக்கிறதுக்கு ஒர்த்தான சூட் ஸோ இதுதான் என்னோட டாப் ஃபைவ் லிஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டாப் ஃபைவ் லிஸ்ட் இருக்கும் அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க ஸோ இந்த டாப் ஃபைவ் லிஸ்ட் அவள் தாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் தட்டி விட்டுருங்க